ஹரியானாவில் தேச துரோக வழக்கில் 5 விவசாயிகள் கைது செய்யப்பட்டுள்ளதை கண்டித்து போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. 3 வேளாண் திருத்த சட்டங்களுக்கு எதிராக கடந்த 8 மாதங்களாக பஞ்சாப் மற்றும் ஹரியானா விவசாயிகள் போராடி வருகின்றனர். இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக கடந்த 11ஆம் தேதி ஹரியானாவில் உள்ள சிர்சா என்ற இடத்தில் துணை சபாநாயகர் ரன்வீர் சிங் தடுத்து நிறுத்தப்பட்டார். அவரது கார் மீது சிலர் கண்வீசி தாக்குதல் நடத்தி கண்ணாடிகளை உடைத்தனர். இது தொடர்பாக 100க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 5 விவசாயிகள் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள விவசாயிகள் போராட்டங்களை தீவிரப்படுத்தியுள்ளனர். சிர்சாவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பகுதியில் திரண்டு அவர்கள் போராட்டங்களை தொடர்கின்றனர். பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதை அடுத்து விவசாயிகளுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் அங்கு விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். வன்முறை வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.